हेलो फ्रेंड्स वेलकम टू बाइना क्लास व्यूज इंदक्कु मुन्नाडी वीडियोल मेटू डैम हिस्ट्रीय पत्तियुम कर्नाटकाल एंद डैम्ल इरुंदु कावेरी नीर मेटू अणैक्कु वरुदुंगिरद पत्तियुम பாசன வசதிக்காக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு போகுதுங்கிறத பத்தியும் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோல காவிரி நீர் கர்நாடகத்துல எங்க உருவாகுது, எந்தெந்த ஆறுகளோட கலந்து காவிரி நீர் தமிழகத்துக்கு மேட்டூர் அணைக்கு வருது அப்படிங்கறதையும், மேட்டூர்ல இருந்து எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த ஆறுகள் வழியா டெல்டா பாசனத்துக்கு போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள குடகு மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல தலகாவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து சுமார் 4400 அடி உயரத்துல இருந்து காவிரி உற்பத்தி ஆகுது. குடகு மலையில உற்பத்தி ஆகிற இந்த காவிரி நீர் கர்நாடக மாநிலத்துல குடகு, ஹசன், மைசூர், மாண்டியா, பெங்களூரு ரூரல், சாம்ராஜ் நகர் மாவட்டங்கள் வழியாகவும், தமிழ்நாட்டில் தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் வழியாகவும் சென்று பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. இந்த காவிரி நீரானது சுமார் 800 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது. நெக்ஸ்ட் காவிரி ஆறோட துணை ஆறுகளை பத்தி பார்க்கலாம். கபினி, ஹேமாவதி, ஹராங்கி, லக்ஷ்மண தீர்த்தா, ஆர்காவதி, ஷிம்ஷா, சொர்ணவதி அப்படிங்கிற ஆறுகள் எல்லாம் கர்நாடகத்துல ஓடுற காவிரியோட துணை ஆறுகள். பவானி, அமராவதி, நொய்யல், திருமணி முத்தாறு, பாலாறு இவையெல்லாம் தமிழ்நாட்டுல ஓடுற காவிரி ஆறோட துணை ஆறுகள். நெக்ஸ்ட் காவிரி நீரோட அணைகளை பத்தி பார்க்கலாம். கர்நாடகத்துல ஹராங்கி அணை, ஹேமாவதி அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை, கபினி அணை இருக்கு. தமிழகத்துல மேட்டூர் அணை, மாயனூர், மதகணை, கல்லணை, மேலணை இதெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்துல கட்டப்பட்ட அணைகள்ல மேட்டூர் அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை, கல்லணை, மேலணை இந்த அணைகள் எல்லாம் காவிரி ஆற்றின் மேலேயே கட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கர்நாடகால காவிரி ஆறு அதோட துணை ஆறுகளோட எங்க கலக்குது அப்படிங்கறத பத்தியும், காவிரி ஆறு தமிழகத்துல மேட்டூர் அணையில இருந்து எந்தெந்த துணை ஆறுகளை உருவாக்குது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். குடகு மலையில உற்பத்தி ஆகுது இந்த காவிரி நீர் ஹராங்கி ஆறோட சேர்ந்து மாண்டியா மாவட்டத்துல இருக்க கிருஷ்ணராஜ சாகர் அணையில கலக்குது. ஹேமாவதி, லக்ஷ்மண தீர்த்தா ஆகிய இரண்டு ஆறுகளோட நீர்களை தேக்கி வைக்கிற ஒரு நீர் தேக்கம் தான் கிருஷ்ணராஜ சாகர் அணை. இந்த அணையில தான் ஹராங்கி, ஹேமாவதி, லக்ஷ்மண தீர்த்தா ஆகிய மூன்று ஆறுகளும் காவிரியோட கலக்குது. கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்து வெளிவர காவிரி நீர் ஸ்ரீரங்கப்பட்டினம்ங்கிற தீவை உண்டாக்குது. அதுக்கப்புறம் கபினி, சொர்ணவாதி ஆகிய ஆறுகள் காவிரியோட இணையுது. இந்த காவிரி நீர் சிவசமுத்திரா அப்படிங்கிற இடத்துல தீவை உண்டாக்குது. இதுக்கப்புறம் இந்த காவிரி நீர் இரு பிரிவுகளா பிரிஞ்சு ஒரு புறம் ககன சுக்கி அருவியாகவும் மறுபுறம் பால சுக்கி அருவியாகவும் விழுது. இந்த ககனச்சுக்கி அருவியில 1902 ஆண்டுலயே ஆசியாவிலேயே முதல் நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைச்சு கோலார் தங்க வயலுக்கு மின்சாரம் இங்கிருந்துதான் வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த காவிரி நீர் சிம்சா, ஆர்காவதி ஆகிய ஆறுகளோட கலக்குது. அங்கிருந்து பிலிகொண்டுல ஒகேனக்கல் வழியா மேட்டூர் அணைக்கு வருது. மேட்டூர் அணையில இருந்துதான் தமிழகத்துக்கான காவிரி நீர் பாசன வசதி தொடங்குது. மேட்டூர் அணையில இருந்து காவிரி நீர் பவானி, நொய்யல், அமராவதி, திருமணி முத்தாறு வழியா சென்று முக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல மேலணைய அடையுது. இந்த இடத்துல காவிரி நீர் இரு பிரிவுகளா பிரிஞ்சு வடகிளை கொள்ளிடம்னு தென்கிளைய காவிரின்னு சொல்றாங்க. வெள்ள காலத்துல அதிகமா வர தண்ணீரை கொள்ளிடம் வழியா திருப்பி விட்டு காவிரி டெல்டா பாசனத்துக்கு பாதுகாக்கப்படுது. கொள்ளிடம் காவிரி நடுவுல திருச்சி ஸ்ரீரங்கம் தீவை உண்டாக்குது இந்த காவிரி நீர். அதுக்கப்புறம் கல்லணைய சென்று அடையுது. கல்லணையில இருந்து காவிரி நீர் பல சிறு கிளைகளாக பிரிஞ்சு தமிழகத்தின் நீர்க்களஞ்சியமான காவிரி டெல்டா பகுதியை அடையுது. இந்த காவிரி நீரோட சிறு பிரிவுகள் தான் அரசலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, புதுவாறு, மண்ணியாறு இதெல்லாம். அதுக்கப்புறம் காவிரி ஆறு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் வழியா சென்று பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. இந்த கர்நாடக தமிழ்நாடு மேப்பை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இங்க குடகுல ஆரம்பிச்சு ஹராங்கியோட கலந்து கிருஷ்ணராஜ சாகர் அணையில சேருது. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மண தீர்த்தத்துல இருந்தும் ஹேமாவதி அணையில இருந்தும் கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு நீர் வருது. அதுக்கப்புறம் கபினியில இருந்தும் ஸ்வர்ணவாதி அணையில இருந்தும் காவிரி நீரோட கலக்குது. அதுக்கப்புறம் தான் பிலிகொண்டல ஒகேனக்கல் வழியா மேட்டூர் டேமுக்கு வருது. மேட்டூர் டேம்ல இருந்து பவானிக்கும் கொடுமுடி வழியா நொய்யலுக்கும் போகுது. அதை தொடர்ந்து அமராவதிக்கும் அதுக்கப்புறம் கல்லணைக்கும் போகுது.
கல்லணையிலிருந்து இரு பிரிவுகளாக பிரிஞ்சு கொள்ளிடத்துக்கும் இன்னொரு பகுதியில் சேர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வழியாக போய் பூம்புகார் கடலில் கலக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ பார்க்க பைனாகுலர் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.